அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாலிபன்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்ட நிலையில் உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன இந்நிலையில் காபூலில் செய்தியாளர்களிடம் பேசிய தாலிபன் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் தங்கள் ஆட்சியில் பெண்களின் உரிமை பாதுகாக்கப்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஷரீத் சட்டப்படி உரிமைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் சர்வதேச சமூகம் சொல்வது போல் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளில் ஈடுபட மாட்டோம் என்றும் கூறியவர் அவர் ஆப்கானிஸ்தானில் உள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் தனியார் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் பத்திரிகை ஊடகங்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் தாலிபன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தூதரகங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் ஆப்கானிஸ்தானில் வாடும் வெளிநாட்டவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார் இதனிடையே தாலிபன்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் பேஸ்புக் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் இன்று வாட்ஸ்அப் கணக்குகளை பேஸ்புக் நிறுவனம் முடக்கியிருக்கிறது தாலிபன்களை பயங்கரவாதிகள் என அமெரிக்கா அறிவித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது